யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத அளவுக்கு நமது மக்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் வந்து ஊடகம் எந்தளவு தூரத்துக்கு வந்து ஒருதலை பட்சமாக வந்து தேர்தல் காலத்தில் நடந்து கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தேர்தல் பிரச்சாரத்தில் கடைசி நாள் சுமந்திரன் வந்து 14ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வைக்கிறார். சரிண்ணே, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வச்சு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார். என்ன சொல்கிறாருண்டா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு வழக்குத்தான் செய்தவர். சரிண்ணே, இல்லை முதல் சொன்னவர் வந்து வழக்கே செய்ய இல்லை என்று, தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே செய்ய இல்லை என்று என்ன அதை திருத்தி போட்டு சொல்கிறார். இல்லை இல்லை, ஒரு வழக்குத்தான் செய்தது. அந்த வழக்கு என்னென்றால், மயிலந்தனையில் வந்து படுகொலை செய்த, தமிழ் மக்களை படுகொலை செய்த இராணுவத்திட பக்கம் நான் வாதாடினேன். அது ஒரு அப்பட்டமான பொய். சரிண்ணே, அது ஒரு அப்பட்டமான பொய். அந்த வழக்கில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் வந்து சிரேஷ்ட சட்டத்தரணி வந்து ரத்னவேல் ஐயா அதில் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் வந்து ஆஜராகி இருந்தவர். அவரை நான் உடனடியாக எடுத்து நான் அவருக்கு சொன்னான், சுமந்திரன் இப்படி சொல்லியிருக்கிறார் சார், நீங்கள் இதுக்கு வந்து ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கலாமோண்டு. நான் ஏன் அதை அவர்கிட்ட கேட்டுறான்டா, நான் நேரடியாக வந்து ஊடக ஆசிரியர் மேலோடு தொடர்படுத்த சொன்னான், தயவு செய்து என்னுடைய மாற்று என்னுடைய மறுப்பை வந்து நீங்கள் பிரசுரிக்க வேணும். அப்போ எனக்கு சொன்ன கருத்து என்னென்றால், இல்லை 14ஆம் தேதி தான் கடைசி நாள், ஆகவே நாங்கள் அதை செய்ய இல்லை. அதனால் 15ஆம் தேதி தான் நான் இந்த செய்தியை கண்டு அவர்களோட தொடர்படுகிறேன். ஒரு ஊடக அதுக்கு என்ன சொல்கிற அறம், ஒரு ஊடக தர்மம் எப்படி என்றால், இப்படிப்பட்ட ஒரு கடைசி நாள், பிரச்சாரத்துக்கு கடைசி நாளாக இருக்கிற ஒரு இடத்துல இப்படி ஒரு பார தூரமான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அப்பட்டமான பொய் முன்வைக்கிற பொழுது ஆக குறைஞ்சபட்சம் வந்து அந்த நபருக்கு அந்த நபரோட தொடர்படுத்த என்னப்பா இப்படி எல்லாம் சொல்கிறாங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்ல இல்லை, கேட்க இல்லை. ரத்னவேல் சார் அண்டா ஒரு சட்டத்தரணி, ரத்னவேல் சார் வந்து தொடர்படுத்து இல்லை நான் இந்த மறுப்பை நான் சொல்லலாம் என்று சொல்ல வந்து போட இல்லை. அப்போ என்னை மிக மோசமான ஒரு தரப்பாக வந்து கடைசி 2 கிழமை மிக மோசமான தரப்பாகத்தான் ஊடகங்கள் காட்டிக்கொண்டது. யதார்த்தம் சரிண்ணே, அரசியல் மோசடி என்று சொல்றதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஊடகங்கள் துரந்திஷ்டவசமாக இன்றைக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு 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 இடம் கொடுக்குற ஊடகம் கூட அன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க இருட்டடிப்பு செய்து தான் கொண்டு போனது. சரிண்ணே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை தாண்டி தான் நாங்கள் வந்து வேற ஒன்று, மாவே சேனாதராஜா எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியன் என்றா, கடைசி 16ஆம் தேதியில் இருந்து நான் தமிழீழ விடுதலை புலிகளோடையும் அரசாங்கத்தோடையும் வந்து கதைக்கிறேன் என்றால், இந்த வெள்ளை கொடியை பிடிச்சு கொண்டு ஒருத்தரும் வந்து சரண்டர் பண்ணக்கூடாது, ஏனென்றால் அவர்களோட உயிருக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க இயலாது. அந்த கோணத்தில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் என்னோட தொடர்படுத்து கேட்டதுக்கு நங்க நான் பசீர் ராஜபக்சோட கதைச்சு நான் ஐசிஆர்சியை கொண்டு இந்த 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 சரண்டரை வந்து செய்யறதுக்கு கேட்குறேன். சரிண்ணே, அப்போ அரசாங்கம் இறுதியில் வந்து என்ன நினைஞ்சா, இல்லை ஐசிஆர்சி வந்து செய்கிறதை ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா அது ஈடுபட்டு கொண்டு போகும், ஆகவே நீங்கள் விரும்பின ஒன்று சட்டத்தரணிகள் அல்லாட்டி வந்து ஆயர்மேர், நீங்கள் விரும்பின ஆயர்மேர் ஒரு மதகுருமேர் அப்படி முக்கியமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆக்களை கொண்டு நாங்கள் அதை செய்விப்போம் என்று கேட்க, மன்னராய ராயப்பு ஜோசப் அவர்களும் கிழக்கு அப்போ கிழக்காகத்தான் இருந்த ஆயர் கிங்ஸ் சுவாமி பிண்டே அவர்களையும் வந்து இணைந்து பசில் ராஜபக்ச நானும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் போய் இந்த விடயத்தை கையாளுறேன் தான் இருந்தது. இது இருக்கக்கூடிய தூதரகங்களுக்கு சம்பந்தங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டு தான் அது நடக்கு. சரிண்ணே, மாவே சேனாதராஜாவோட நான் கடைசி நாள் இந்த சரண்டர் நடக்கிறதுக்கு முதல் நான் தொடர்படுக்கிறேன், சம்பந்தனையாக அடிக்கிறேன். சம்பந்தனையாக அடிக்க வந்து அவர் இந்தியாவில் அடிக்க அவர் எடுக்கிற துறைவியார் எடுக்கு எடுத்து போட்டோ கொஞ்சம் இருங்கோ கஜன் நான் போய் கூப்பிட்டு கொண்டு வாரன் கூட்டிக் கொண்டு வாரேன் சொல்லி போட்டோ ரிசீவரை வந்து பக்கத்தில் வச்சு கொண்டு போகிறான். இப்போ இந்த கொஞ்சம் நேரத்தால் வந்து சத்தம் கேட்குது நடந்து கொண்டு வார ரிசீவர் வைக்கப்படுது, ஒருத்தரும் தொடர்படுத்த இல்லை. அதுக்கு பிறகு நான் சம்பந்தனோட தொடர்படுக்க முடியாத நிலைமை. சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்த மாவேசிநாதராஜாவோட நான் கதைச்சேன்,
கதைச்சு இந்த முழு விடயத்தையும் சொல்லி அவரும் கவலைப்பட்டு கொண்டு தான் இருந்தவர். அந்த மாவேசை நடராஜா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாரு, இல்லாட்டி ஒரு பேச்சில் வந்து கடைசி பேச்சில் வந்து சொல்கிறார், நான் வந்து அந்த வெள்ளக்கொடியை வந்து இயக்கத்தை காட்டி கொடுத்து சுடுகாட்டுக்கு அனுப்பினான். இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் வந்து கருத்தை தெரிவிச்ச வந்து தேர்தல் காலத்தில் கடைசியில். நன்றி. எந்த அளவுக்கு ஒரு பச்ச துரோகமா வந்து அந்த மக்கள் பார்த்திருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். நன்றி. எங்களுக்கு மறுப்பை கொடுத்தவை, நன்றி, நாங்கள் வாய்ப்பை கொடுத்தவை.